ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விலாக் ஷூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நான் இடையில் கொஞ்சம் ஏதாச்சும் வளருனேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஐகியா ஷாப் தான் போகிறோம். இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் ஃப்ரைடே நைட் வந்து வீட்லேயே டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:00 போல் கிளம்பணும். ஷாப் வந்து ரமதான் டைமில் இங்கே 2:00 வரை ஓப்பனில் இருக்கும். ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 9:00 கிளம்பியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஐகியா என்ட்ரன்ஸ்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்னிஷிங் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். இதோட மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம். ஐகியாவில் வந்து ஷாப் பண்ணுறோமோ இல்லையோ, இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்துடுவோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஒன்லி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். அது ரொம்ப குவாலிட்டியாகவும் சீப்பாகவும் இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா 1 ரியாலுக்கே கிடைக்கும். அப்புறம் டீ, காஃபி, ஜூஸ் இதெல்லாம் நம்ம 5 ரியாலுக்கு வாங்கிட்டு எத்தனை முறை வேணாலும் ரீஃபில் பண்ணி குடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது லிவிங் ரூம் செட்டப் தான். இது பார்க்குறதுக்கு லிவிங் ரூம் செட்டப்பில் இருக்குது, பட் இதில் நமக்கு என்ன திங்ஸ் வேணுமோ நம்ம எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேக் வித் ப்ரைஸோடு தான் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பிளேஸில் நம்ம எப்படி கிச்சன், டைனி ஹால், ஹால் எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் இதை பார்த்தா நமக்கு. இது வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பிளேட் வைக்கிற ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சிங்க்கு, இந்த பைப்போட டிசைன் பிடிச்சா கூட நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நிறைய போர்டு இருக்குது. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா உள்ளேயே இருக்க மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்க மாதிரியே தெரியல, கபோர்டு மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சு வைக்கிற மாதிரி ரேக் இருக்குது. இது வந்து இந்த ஒயிட்டில் உள்ளது எடுக்க முடியாது, உள்ளேயே உட்ல அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரையர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் கேன்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. மேலே கூட நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கலாம், குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம். அதுக்கப்புறம் நிறைய ரேக் இருக்குது. இங்கே ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க. இந்த உட்டில் உள்ள பாக்ஸ் வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கம்பி மாதிரி அடித்து அதில் நிறைய ஹூக் மாட்டியிருக்காங்க. அதுலேயும் நம்ம கரண்டி இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே நிறைய வெசில்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக தான் வச்சுருக்காங்க, நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் இருக்குது, அதுக்கு கீழே வந்து பேக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் நிறைய பிளேட்டு, இந்த மாதிரி ஸ்பூனு, கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணோம்னா டைனி ஹால் தான். இங்கே பார்த்தீங்கன்னா லேம்பெல்லாம் நிறைய தொங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஒரு பிளான்ட்லாம் வச்சுருக்காங்க. ரெண்டு வந்து ஷோகேஸ் இருக்குது. இதுக்குள்ளே நிறைய கிளாஸ் வேர்ஸ் இருக்குது. நம்ம பக்கத்துலேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் இருக்குது. இதில் வந்து மிடில் ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் அதுக்கு உள்ள கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹால் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி சோஃபா செட் இருக்குது. அப்புறம் மிடில் டீபாய் இருக்குது, அதுலேயும் ஒரு பிளான்ட் இருக்குது. அப்புறம் ஒரு ட்ரே வச்சு அதில் ஃப்ளாஸ்க்கு, அந்த காஃபி டீ குடிக்கிற கப்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய புக்ஸஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்குது. சைடில் வந்து சைட் லேம்ப் இருக்குது. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ரூம் செட்டப். இதில் வந்து நிறைய வந்து கபோர்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எல்இடி டிவி டிசைன் வச்சுருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுலேயும் நிறைய வந்து கீழே நிறைய ட்ரையர்ஸ் இருக்குது. நம்ம வந்து சிடி, நமக்கு தேவையான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம், நமக்கு டிவி ரிலேட்டடாக உள்ளது. அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, ஷோகேஸில் நிறைய புக்ஸு, லேம்ப் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டீப்பாய் வச்சுருக்காங்க. சைடில் கர்டன் இருக்குது, ஒரு பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீப்பாய் வச்சுருக்காங்க. இந்த டீப்பாயில் ஒரு ட்ரே வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரூமில் உள்ள ஒரு வார்ட்ரோப்பு தான். இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு 45,000-50,000 கிட்டே வரும். இது பார்த்திங்கன்னா நடு மிடிலில் பார்த்திங்கன்னா மிரர் இருக்குது, ரெண்டு சைடும் டோர் இருக்குது. இது வந்து மேலே வந்து ட்ரெஸ் ஹேங் பண்ணுற மாதிரியும், கீழே வந்து நிறைய ட்ரையர்ஸும் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா நிறைய உள்ளே வந்து
பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம நிறைய திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். மிடில் பார்த்தீங்கன்னா நிறைய இதுவும் ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய ஹேங் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி இருக்குது. இங்கே வந்து நம்ம அதுக்கு மேலே நிறைய புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே வந்து நிறைய ட்ரையர்ஸ் இருக்குது, ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க. எல்லாமே ட்ராயர்ஸ் உள்ளே கூட நிறைய பார்ட்டை பார்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸஸ்க்குள்ளே நம்ம என்ன வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் திங்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து பெட் செட்டப் தான். இதே பெட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணணும், அவங்க வீட்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் தான். இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்போட பேக் சைடு கூட அவங்க வந்து ட்ராயர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அது வந்து டைனிங் டேபிளுக்கு ரிலேட்டடாக உள்ள திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம், அந்த ட்ராயர்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹால், இது ரொம்ப சின்ன ஹால். இதில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், நிறைய கபோர்டெலாம் இருக்குது இதில். கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நான் ஒரு வுட்டு ஸ்பைஸ் ரேக் சொன்னேன் இல்லையா, அது இப்படி தான் இருக்கும். இது உள்ளே நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், கிச்சனோட கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம். இங்கேயும் நிறைய கிளாஸ் கப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சில்வர் பாத்திரம் வச்சுருக்காங்க, அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 ரியால் இருக்குது. இது வேணும்னாலும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங் போர்டு இருக்குது, 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளவர் மாடல் இருக்குது, இன்னொன்று உட்டனில் இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய ட்ராயர்ஸ் இருக்குது. அப்புறம் வழக்கம் போல் ஸ்டவ்வு, அதுக்கு கீழே வந்து பேக்கிங் இருக்குது. இங்கே வந்து ஸ்பூன் ராக் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெரிய கபோர்டு, இதில் எல்லா திங்ஸும் நம்ம கிராசரி ஐட்டம் எல்லாமே இதில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது பெரிய பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் தான். இது ஃபுல்லுமே உட்லெஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப குட்டியான கிச்சன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் சிங்க் இருக்குது, அந்த பைப் கூட ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப மாடர்னாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பைப்பில் ஹூப் மாட்டி இருக்குது. இதில் வந்து கரண்டி, டவல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து மாட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி ஹோல்டர் இருக்குது. இது வந்து நம்ம வந்து பெரிய ஸ்டாண்டெல்லாம் வச்சு இது பண்ணால் இடத்த அடிக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது மேக்னெட் மாதிரி இருக்குது, இதில் வந்து நம்ம ஸ்பூனை கொண்டு போய் வச்சாலே நல்லா ஒட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு ஹேங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு ஸ்பேஸும் நிறைய எடுக்காது. அதனால கீழேயும் விழமாட்டேங்குது, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதான் நான் ஸ்பூன்லாம் வச்சு வச்சு எடுத்துகிட்டே இருந்தேன். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்னி இருக்குது. அப்புறம் மேலே உள்ள கபோர்டும் எல்லாம் வுட்டில் தான் போட்டிருக்காங்க. இங்கே நிறைய வந்து கிளாஸ் வேர்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குது, உள்ளவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே வுட்டில் போட்டிருக்காங்க டோரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கு கீழே இது இது வந்து ஸ்பூன்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் செட்டப் தான். இது வந்து மிடில் பெட் இருக்குது, ரெண்டு சைடும் ரெண்டு சைட் லேம்ப் இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க.
ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து வார்ட்ரோப், இது பார்க்குறதுக்கு வார்ட்ரோப் மாதிரி தெரியவே இல்லை. இது ஃபுல்லாகவே கிளாஸில் இருக்கிறதுனால இதை வந்து இந்த ஹேண்டலை பிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இது தெரியுது. பட் இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நிறைய செட்டப் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு 2 தான் எடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம் செட்டப் தான். இது வந்து பாருங்கள், என் குழந்தைங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 2 பெட் இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. இது 2 குழந்தைங்க தூங்குற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ஃபோட்டோஸ்லாம் வைக்கிற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 லாண்ட்ரி பேக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டேபிள், ஸ்டடி டேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட வார்ட்ரோப். இது இதில் வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுக்கிற மாதிரி நிறைய பாக்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. அதுக்கு கீழே நிறைய ட்ராயர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டான மேட்டு தான். இது வந்து நம்ம ரூமில் போட்டுக்கலாம், பெட்ரூமில் போட்டுக்கலாம். பட் இதில் கால் வச்சு மிதிக்கவே நமக்கு மனசு வராது, ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பீரோ, கபோர்ட்ஸ், ஷோகேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஹவுஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சேம் டைம் ஆஃபீஸுக்கும் நிறையா ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ் மட்டும்தான். இந்த கிச்சன் வேர்ஸ்லாம் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1% தான் நான் ஷூட் பண்ணுறேன். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஷூட் பண்ணவே ஒரு 2-3 வீக்ஸ் ஆகும், அவ்வளோ இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸ் செட்டு தான். இது வந்து நம்ம டைனி ஹால் இல்லை கிச்சனில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டைனிங் டேபிள் அண்டு சேர்ஸ் தான். நம்ம ஃப்ளோருக்கு ஏற்ற கலரில் நம்ம டேபிள் சேர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நிறைய டைனிங் டேபிள்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் செட் பண்ணி வச்சுருக்காங்க, இதில் வந்து 6 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி இருக்குது. இதில் எல்லாமே இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. இதில் எதுவும் நமக்கு வேணும், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கூட இதையே நம்ம எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு ஷோகேஸ் வச்சுருக்காங்க, இங்கே கிச்சனும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இங்கே வந்து கிட்ஸ் எல்லாம் ஆட்டம் போட்டதில் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக கிட்ஸ் மீல் வாங்கியிருக்கு. ஸோ அவங்க சாப்பிட போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பாஸ்தா, சிக்கன். இங்கே வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே உட்காந்துட்டு பார்க்கும்போது அந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்போ இல்லை ஐடியாவோ கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஐக்கியாவில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் ஐக்கியா வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டும் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.